வாய் யூஸ் பண்ணாமல் பார்க்க போகிறோம். ஃபிஷ்ல ஸ்லைடை வந்து நம்ம எப்படி தொடர்ந்து ஹேண்டில் பண்ணோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் இந்த மாதிரி தான் ஹேண்டில் பண்ணணும். இப்படி பிடிக்கிறது, இப்படி பிடிக்கிறது, இப்படி பிடிக்கிறது, அந்த மாதிரியான பிடிக்கிறதுலாம் வச்சுருக்கோம். ஏன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் அந்த மாதிரி ஹேண்டில் பண்ணிங்கன்னா என்ன நடக்குன்னா, உங்களுடைய ஃபிங்கர் பிரிண்ட் வந்து இந்த கிளாஸில் படியும். ஸோ அப்போ வந்து நீ ஒன்று பார்க்க போக அது வேறு ஒன்று கிடைக்கும் உங்களுக்கு. சரி, ஸோ அதனால் இவ்வளோ நேரமாக துடைக்கிறேன் அப்சர்வ் ஆகும். ஓகேவா? ஸோ அந்த ஒரு விஷயத்த பார்க்குங்க. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஹனிபீ பண்ணலாம். ஹனிபீயுடைய டயக்ராம் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஹனிபீயுடைய மவுஸ் பர்ட்ஸ் நம்ம வந்து இதுதான் இப்போ பார்க்க போகிறோம். எப்படி இந்த செக்ஷன் இருக்குது அப்படின்றது. ஸோ டிசெக்ஷன் செட் யார் கேட்டீங்க? சரி, வேற ஃபோர்செப்ஸ். நான் வந்து இதுலேயே வந்து இந்த மலைத்தேன்னு சொல்லணும் இல்லையா, ஏபி ஸ்டார் செட்டம், அதில் தான் இப்போ வந்து நான் உங்களுக்கு வந்து மார்க்கர்ஸ் கொடுத்துருக்கேன். இது வந்து ஏபி ஸ்டார் செட்டம் தான், நல்லா பெருசாக இருக்கும் இல்லைங்களா. நீங்கள் டிசெக்ஷன், அதாவது மவுத் ஸ்பாட்ஸ் மவுண்டிங் பண்ணுறதுக்கு முன்னாடி முதல்ல நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, முதல்ல ஸ்பெசிமன் செலெக்ஷன் வந்து ரொம்ப முக்கியமான விஷயம். என்ன ஸ்பெசிமன் செலெக்ஷன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, யூஸ்வலாக பார்த்திங்கன்னா இந்த ஹனிபீ வந்து நான் கேட்ச் பண்ணும்போது வந்து இந்த புகை போட்டு தான் பிடிப்பாங்க இல்லையா. ஸோ புகை போட்டு பிடிக்கும்போது சில நேரத்தில் அந்த தீப்பட்டு அந்த வாயிலாம் வந்து கருகிடும். ஸோ நீங்கள் பண்ணும்போது அவசரமாக எக்ஸாமில் எடுத்து தூக்கி வச்சு கட் பண்ணிட்டு தூக்கி வச்சு பார்த்தா, ஐயோ காணமே எந்த லெவலுக்கான பர்பஸ் எதுவுமே கிடையாது அப்படின்லாம் தேடக்கூடாது. முதல்ல நீங்கள் பார்க்கும்போது இந்த நீட்டில் வச்சுக்கிட்டு இப்போ நீங்கள் உள்ளே விட்டு இப்போ பார்க்கும்போது இந்த மவுத் பார்ட்ஸ் நல்லா தெளிவாக தெரிஞ்சு இப்போ நீட்டிகிட்டு இருக்கு இல்லையா. ஒரு சில இது வந்து என்ன பண்ணியிருக்குன்னா, இதுதான் ஹெட்டுனா இது வந்து இப்படி வளைஞ்சிருக்கும் சில நேரத்தில். ஸோ அந்த சமயத்தில் என்னென்னா, நம்ம நீட்டில் வச்சு நீட்டாக இருக்கா அப்படின்றது நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும். எல்லாம் வளைஞ்சிட்ருக்குன்னு சொன்னால் இது பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்ட்ரெயிட்டாக இருக்குது பார்த்தீங்களா, ரொம்ப ஸ்ட்ரெயிட்டாக இருக்குது. ஓகே, ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த ஹனிபீயை வச்சுக்கிட்டு இந்த நீடிலாவில் ஃபஸ்ட்டு அதனுடைய இது பார்த்திங்கன்னா, இதனுடைய ட்ரங்க்னு சொல்கிறது இது வந்து தொராக்ஸ் மார்பு பகுதி, இது வந்து தலைப்பகுதி. ஸோ நாம் இதை பிடிச்சிக்கிட்டு முதல்ல தலையை இருக்கு இல்லையா, ஸோ இந்த நீடிலாவில் ஜஸ்ட் ஒரு ப்ரெஷர் கொடுத்தீங்கன்னா தண்ணியை வந்துடுச்சு, இப்போ இங்கே வந்து விழுந்துருச்சு தண்ணி. கொஞ்சம் ஸ்லோவாக பண்ணணும். ஓகே, இப்போ வந்துடுச்சு. ஸோ இப்போ இதில் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது தலைப்பகுதினா இங்கே வந்து ஒரு ஜோடி ஆண்டனாக்கள், அதாவது உணர்கம்புகள் இருக்குது. அதுக்கப்புறம் அதுலேயே மவுத் பார்ட்ஸ் இந்த மாதிரி இருக்குது. இதுதான் இதுக்கு மேலே நம்ம என்ன சார் பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம இந்த ஆண்டனா வந்து இருக்கக்கூடாது. மவுத் பார்ட்ஸ்னால் மவுத் பார்ட்ஸ் மட்டும்தான் இருக்கும், ஆண்டனான்றது வந்து அது வந்து வாயுக்கு கிடையாது. ஸோ அதனால் நம்ம என்ன பண்ண போகிறோம், இங்கே ஒரு வெட்டு ஆண்டனா இல்லாமல் தலைப்பகுதி மட்டும் தனியாக பிடிக்க போகிறோம். அதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ அதுக்கு தான் நம்ம வந்து பிளேடு யூஸ் பண்ண போகிறோம். கொஞ்சம் நல்லா ஷார்ப்பான பிளேடாக இருக்குமா, நல்ல பிளேடாக இருக்கும். ஸோ இதை வச்சுக்கிட்டு நீங்கள் நல்லா உத்து பார்த்தீங்கன்னா, இங்கே பார்த்தீங்கன்னா தெரியுது இப்போ இது ஆண்டனா, ஒரு ஜோடி ஆண்டனா, இது ஒரு ஆண்டனா, இங்கே ஒரு ஆண்டனா இருக்கும். ஸோ ஆண்டனாவை ரிமூவ் பண்ணணும். ரிமூவ் பண்ணுறது அப்படின்னா, முதல்ல கரெக்டாக எது மேல் பகுதி எது கீழ் பகுதின்னு செலக்ட் பண்ணிவிட்டு,
ஸோ மூமெண்ட் இல்லாமல் இப்படி கொஞ்சம் வச்சுக்கிட்டு அந்த ஆண்டனா இல்லாமல் ஜஸ்ட் ஜென்டிலாக ஒரே ஒரு கட்டு கட் பண்ணி எடுத்தாச்சு. ஸோ இப்போது இதில் வந்து ஆண்டனோடைய பீஸ் வந்து கொஞ்சம் ஒட்டிகிட்டு இருக்கு, அதாவது கட் பண்ண அந்த பீஸில் இருந்து பார்த்திங்கன்னா தெரியும் இப்போ சின்ன பீஸ் இருக்குது பார்த்தியா, இப்போ ரிமூவ் பண்ணிட்டு ஓகே இவ்வளோதான், ரொம்ப ஈஸியானது. சில நேரத்தில் இந்த இருக்கு இங்கே பார்த்திங்கன்னா தெரியும் நல்லா பாருங்க, இந்த ரீஜன் நல்லா தெளிவாக இருக்கும். ஆனால் இந்த சமயத்தில் இது வரைக்கும் இல்லையா இந்த கேலியா, அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த லேபியல் பால்ப்பு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒன்று ரெண்டு வருஷம் நேரம் இது அடியில் போய் மாட்டிகிட்ருக்கோம், இது இந்த பக்கம் வந்துட்ருக்கோம். ஸோ அதனால் நம்ம வந்து என்ன பண்ணணும், முதல்ல இதை வந்து கரெக்டாக ஸ்ட்ரெயிட்டாக வளர்ந்து நிறுத்தினா இல்லை இதுவாக இருக்கணும்னா எப்படி இருக்குது அப்படின்றத நம்ம வந்து செக் பண்ணணும் ஓகேவா. சார் கரெக்டாக நீ வீடுக்கலாமா? ஸோ கரெக்டாக நீட்டாக எடுத்து விட்டேன் சார், முடிஞ்சிருச்சு. இப்போ என்ன சொன்ன போகிறோம் அப்படின்னா கிளிசன் இருக்குது ஓகே, இது வந்து ரொம்ப பெரிய ஹனிபீன்றதுனால நம்ம கிளிசன் போட்டாலும் என்னென்னா வெளியே தான் வழங்கி வரும், ஏன்னா அந்த ஹைட்டுக்கு வந்து கவசி போட்டாலும் ஃப்ளோட் ஆகாது. ஸோ அதனால் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு கேட்டால் இந்த ஸ்லைட் வேணாம், ஒரு நல்ல ஸ்லைட் வேணும் சரி இவ்வளோ ஸ்ட்ரெயின் ஆகிடுது. ஸோ ஸ்லைடு ஜஸ்ட்டு ஒரு ட்ராப் மட்டும் இங்கே இருக்கு மேலே வச்சுட்டு ஜஸ்ட்டு ஏர் ட்ராப்ஸ் எதுவும் ஆகாமல் நீங்கள் போட்டுட்டு லப்பர் பேண்ட் போட்டு வச்சிங்கன்னா முடிஞ்சிச்சு. ஸோ இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மைனர் டிசெக்ஷன் வரக்கூடியதான். ஸோ இந்த எக்ஸாம் உங்களுக்கு எப்படி கேட்பாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த டயக்ராம் வரையிறது ஒர்க்லேயே இந்த டயக்ராம் வரைஞ்சி படம் பாகம் பிரிக்கிறதுக்கு 5 மார்க் 5+ இந்த மவுண்டிங் செஞ்சு ரப்பர் பேண்ட் போட்டு சேஃப்டி வச்சிங்கன்னா எக்ஸாமில் இந்த மாதிரி உட்காந்துருப்பார், இந்த மாதிரி ஒரு காம்ப்ரமைஸ் ரெடியாக இருக்கும் ஓகேவா. அதை தூக்கி இப்படி வச்சு பார்த்துட்டு உங்களுக்கு உடனே அந்த பேப்பர்லேயே வந்து 5 மார்க்கும் 4 மார்க்கும் எனக்கு கொடுத்துருது. ஸோ அதோட இது முடிஞ்சு போயிருக்கும் சரிங்களா. ஸோ அதனால் கொஞ்சம் ப்ராப்பராக பண்ணுங்கள். ரப்பர் பேண்ட் யார்கிட்ட இருக்கா? 2 ரப்பர் பேண்ட் ஆ சார்ட்டில் ஒரே ஒரு ரப்பர் பேண்ட் தான் கூட நினச்சிக்கோங்க. லைட் போடுங்க ஸ்ட்ரெயிட்டாக எல்லாத்தையும் கீழே போட்டோம் ஜஸ்ட்டு ஸ்லோவாக ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இது வந்து நான் கொஞ்சம் ரொம்ப அழுத்தி ப்ரெஸ் பண்ணிட்டேன் இந்த ரப்பர் பேண்ட் போடும்போது. நீங்கள் ஏற்கனவே அந்த இது பண்ணி வச்சுருந்து அப்படியே ஜஸ்ட்டு ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த இமேஜ் வந்து கிளியராக கிடைக்கும். இதில் எப்படி இருக்குன்னு பார்க்கணும் இருக்கு ஆனால் நொறுங்கிடுச்சு. எடுக்கும் போதே நல்ல அனுபவியா பார்த்து செலக்ட் பண்ணி எடுக்க போறேன். இது ஒரு சின்ன ஹனிபீ தான். இந்த ஹனிபீல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா தெரியும் அந்த மவுண்ட் ஸ்பாட்ஸ் நல்லா இருக்குது இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும். இப்படி வச்சு நீங்கள் ஹனிபீ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெளிவாக தெரியும் ஓகேவா மவுத் பாட்ஸ் நல்லா இருக்கும். முதல்ல நம்ம என்ன பண்ணோம் ஆல்ரெடி அது சொன்னாங்க தான்
ஜஸ்ட் நீடிலேச்சு. ஸோ ரிமூவ் பண்ணிடுச்சு. ஸோ ரிமூவ் பண்ணதுக்கப்புறமா அதில் இருக்கக்கூடிய அந்த சொன்னாலேயே ஆண்டனாவை ரிமூவ் பண்ணுவேன். ஏன்னா மவுத் பார்ட்ஸ்னால் மவுத் பார்ட்ஸ் மட்டும்தான் இருக்கும். ஸோ அதனால் ஜஸ்ட்டு ப்ரெஸ் பண்ணிக்கிட்டேன். ஸோ அதனுடைய ஒரு ஆண்டனாவுடைய ஒரு பீஸ் இருக்குது, அதையும் ரிமூவ் பண்ணிட்டேன் சார். ஸோ இப்போது ஸ்மூத்தாக இருக்குது. இன்னொரு ஸ்லைட் பண்ணுங்க. என்ன பண்ணக்கூடாது இதில் இன்னும் ஒரு மோட்டோ இது ஆண்ட் மோட்டோ வந்துருக்கு. இதை எப்படி எதாவது ரிமூவ் பண்ணுங்க. நம்ம ஸ்லைடு எக்கட் வைக்க முடியாது. கபர் பண்ண பண்ணுவோம். ஸோ எஸ் எப்பயுமே இந்த ஏர் ட்ராப்ஸ் வந்து உள்ளே வராத அளவுக்கு நீங்கள் வந்து போடணும் கவர்ஸ் ஸ்லைடோ இல்லை கவர் ஸ்லிப். யூஸ்வலாக கவர் ஸ்லிப் போடுவாங்க, பட் நான் கவர் ஸ்லிப் போடலை, ஸ்லைடை போடுறேன். ஏர் ட்ராப்ஸ் விழாத அளவுக்கு ரொம்ப பொறுமையாக இருக்கும். க்ளியராக இருக்கும்.